வெல்கம் பேக் டு அவர் சேனல் இட்லி டு இத்தாலி. நம்ம இந்த வீடியோவில் எள்ளு சட்னி எப்படி செய்கிறது அப்படின்ற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றது கொடுத்துருக்கோம், வேணும்னா ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அயன் கடாய் எடுத்துக்கணும். அயன் கடாய் இல்லாதவங்க நல்ல அடிக்கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு ஆட் பண்ணிக்கணும். எள்ளு பார்த்தீங்கன்னா உங்கள் கால்சியம் இன்டேக்குக்கு வந்து ரொம்ப நல்லது. எள்ளு வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சு கருகிராமல் வறுத்துக்கணும். 2 நிமிஷம் வறுத்தா போதும். கையெடுக்காம நல்லா யூனிஃபார்மாக வறுத்துக்கோங்க, எண்ணெய் விடக்கூடாது. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 10 காய்ந்த மிளகாய் இல்லைன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கருகிராமல் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் 1 கப் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. எது வரைக்கும்னா அதோட கலர் வந்து மாறும், அது வரைக்கும் வந்து நல்லா பொறுமையாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேணுன்ற அளவுக்கு வந்து உப்பு வேணும்னா இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 1 நெல்லிக்காய் அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு உருண்டிங்கன்னா அந்த குட்டி அந்த நெல்லிக்காய் அளவுக்கு, முழு நெல்லிக்காய் அளவுக்கு சைஸ் வரணும். அந்த அளவுக்கு புளியை வந்து 1 நிமிஷம் எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அதே சூட்டில் அந்த வெறும் கடாய் அந்த ஏற்கனவே இருந்த சூட்லேயே வந்து 1/2 மூடி தேங்காவை வந்து வதக்கிக்கோங்க. இப்படி செய்கிறதுனால வந்து சட்னி வந்து 1-2 நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் வச்சா இருக்கும். ஸோ இப்படி வதக்கிக்கோங்க. அந்த சூட்லேயே வதக்கினா போதும். உப்பு வேணுன்றவங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மறந்துட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த எள்ளை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா தேங்காய், காய்ந்த மிளகாய் இதை மட்டும் போட்டு திருப்பி 1 தடவை வந்து அரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு திருப்பி 1 தடவை அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், புளி இதை வந்து போட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க, மொத்தமாக விட்டுறாதீங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான எள்ளு சட்னி தயார். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் தோசை இட்லியோடு வந்து நம்ம தொட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கடுகு கருவேப்பிலை வந்து தாளிச்சிக்கலாம். தோசை இட்லியோட, சூடான தோசை இட்லியோட சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிடுங்க. Bye friends.